வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த பிளாக். இந்த வீடியோ ஒரு மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மெயின்டெனன்ஸ் பற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படின்றப்ப எல்லாராலையும் காமனாக ரீச் ஆகிற ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின் மெயின்டெனன்ஸ் தான். ஸோ அந்த செயின் மெயின்டெனன்ஸ் பற்றி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் தோணுச்சு நம்ம வந்து இந்த செயின் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு தடவை கீழே போயிட்டு பார்க்கிங்கில் பார்த்தேன். R15 இருக்கட்டும், என்னுடைய ஓல்டு கேஸ்டைன் புல்லட்டாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே வந்து செயின் ரொம்பவே வந்து லூஸாக தான் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக என்னுடைய ஓல்டு புல்லட்டில் பார்த்தீங்கன்னா செயின் ரொம்பவே லூஸாக இருக்குது. ஸோ இதை எப்படி நோட் பண்ணாமல் விட்டேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால எனக்கு அந்த செயின் சவுண்டு கேட்கலையா, இல்லை வந்து சைலன்சர் நோட் வந்து என்னோடதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஷார்ட் பாட்டில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த சத்தத்தினால எனக்கு கேட்கலையா என்னன்னு தெரியல. ஸோ சமாக மிஸ்ட் இட். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதமாக இது மாதிரி தான் ஓட்டியிருந்துருக்கேன். வீக்லி ஒன்ஸ் ஒரு தடவை செயின் லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட் சுற்றி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன். ஸோ எப்பப்போலாம் வந்து பைக்கை ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறனும், கியர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்பீடை த்ராட்டில் கொடுக்குறனும், இல்லை ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறேன், அது மாதிரியான டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சவுண்டை கொடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ இப்படி சவுண்ட் வருதுன்னு அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது. அதாவது நான் இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து 2009 முன்னாடி வந்த ராயல் என்ஃபீல்டு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டாண்டர்ட் புல்லட்ஸாக இருக்கலாம், ஓல்டு கேஸ்டைன் புல்லட்ஸ் அண்ட் AVL மச்சிசிமோ, மச்சிசிமோ 350, மச்சிசிமோ 500, மச்சிசிமோ தண்டர்பேர்ட் அண்ட் ஈவன் எலக்ட்ரா புல்லட்ஸ். ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அந்த லெஃப்ட் சைடில் இருக்க பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு ராட்டில் தான் இப்படி ஹிஞ்சாக இருக்கும். ஸோ அப்படி ராட்ல ஹிஞ்சாக இருக்கும்போது மூமெண்ட் வந்து இப்படி இருக்கும். ஸோ அந்த ராடுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டோடைய மூமெண்ட் இருக்கும். ஸோ செயின் லூஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ராட் மேலே இப்படி டச் ஆகுது. ஸோ அந்த டச் ஆகுறது தான் வந்து ஓவர் நாய்ஸாக க்ரியேட் ஆகுது ஒரு தடவையும். ஸோ இது மாதிரி டச் ஆகும்போது அந்த நார்மலாக ஒரு மூமெண்ட்டாக இருக்கிற ஒரு பொருள் கூட வராசும் போது கண்டிப்பாக அது தேய்மானமாகும். ஸோ கண்டிப்பாக இது வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டையும் டேமேஜ் பண்ணும். ஸோ செயின் லூஸாக வச்சு பைக்ஸை ஓட்டினாலோ இல்லை செயினை டை ரொம்ப ஓவர் டைட் பண்ணி ஓட்டினாலோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸ்க்கு எந்த ஒரு டேமேஜும் வராது, பட் இட் கிரியேட்ஸ் சம் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. அதாவது பிக்கப் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அது இல்லாத செயின் ஸ்ப்ராக்கெட் டேமேஜ் ஆகிடும். அது இன்ஜினில் கனெக்ட் ஆகிருக்க சின்ன கியர் ஸ்ப்ராக்கெட்டும் வீல்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகிருக்க பெரிய கியர் ஸ்ப்ராக்கெட்டும் லூஸாக இருந்துச்சுனாலோ இல்லை செயின் டைட்டாக இருந்ததுனாலோ அந்த கியர் டீத் இருக்குங்களே அந்த டீத்தோட டிப்பை வந்து அப்பெக்ஸ்னு டெக்னிக்கல் டேர்ம்னு சொல்லுவாங்க, அந்த அப்பெக்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்படி மழுங்கி போயிடும். ஸோ ஒரு டீத்தை அப்படி மழுங்கி போயிடுச்சுன்னா உங்களுக்கு செயினோடைய நாய்ஸ் ரொம்ப ஹெவியாக ஆகிட்டுருக்கும். ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணுறதை தவிர்த்து வேறு வழியே கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு அலைச்சலான வேலை, ஒரு நாள் எடுக்கிற வேலை அது. ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு செயின் ஒரு தடவை லூஸாக இருக்கா இல்லை வந்து ரொம்ப டைட்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ டைட் பண்ணுறப்போ ஓவர் டைட்டும் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக ஒரு ஃப்ரீ ப்ளே விடுங்க. செயின் இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த செயினை பிடிச்சி இப்படி தூக்கும்போது 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் அதுக்கு மேலே செயினோடைய ஃப்ரீ ப்ளே இருக்கக்கூடாது. 1.5 இன்ச்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் செயினை டைட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நானே செயினை டைட் பண்ணிடலான்னு பார்த்தேன், பட் என்கிட்ட அதுக்கான டூல்ஸ் கிடையாது. 23 26 இருக்கிற ஸ்பேனர்ஸ் தேவைப்படும், ஸ்பேனர் சைஸ் தேவைப்படும். ஸோ அது என்கிட்ட இல்லை. ஸோ நான் ரெகுலராக போகிற மெக்கானிக்ஸ்கிட்டே கன்சல்ட் பண்ணி ஃபோன் பண்ணி வர வச்சு நான் டைட் பண்ணிட்டேன். ஸோ டைட் பண்ணப்போ எடுத்த வீடியோஸ் இருக்குது, நான் அதையும் போடுறேன். டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுனும் வீடியோ இருக்குது. ஸோ அதை நான் ரெண்டுத்தையும் சேர்த்து போடுறேன், நீங்கள் ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு செயின் லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. And the chain should not touch this rod. So in the rod pogudilla the rod, so in the rod la vande chain vande touch aagakudadu. Can you hear the noise? செயினை டைட் பண்ணியாச்சு. ஸோ இதுவே நல்லா டைட்டாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரீ ப்ளே ஓரளவுக்கு தான் இருக்குது, 1 to 1.5 இன்ச் வரைக்கும் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஓவர் டைட் இருக்காது. டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செயின் வந்து இந்த ராட் மேலே டச் ஆகி தான் உரசி தான் ஓடிக்கிட்டு இருந்தது.
ஸோ அதை வச்சு தான் செயின் ரொம்ப லூஸாக இருக்குது சவுண்ட் வருதுன்ட்டு கண்டுபிடிச்சேன். ஸோ ஓரளவுக்கு செயின் டைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்டின் கேப் டிஸ்டன்ஸ் வந்துடுச்சு. இந்த ராட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பிரேக் லீவர், அதாவது பிரேக் லீவர்னா உங்களுக்கு அந்த சைட்லேருந்து கனெக்ட் ஆகும். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். ஸோ தட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. பைக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அதையும் ஒரு தடவை பாருங்கள். ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் பைக்ஸ் பற்றின டவுட்ஸையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ராகுல். சி யூ, பை பாய், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி. சி யூ கைஸ்.